ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ்ஸீஸ் ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம நேற்று ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் செஞ்சோம் இல்லைங்களா, அதை வச்சு தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ரீமிக்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரீமிக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சட்னியை பற்றின கவலையே இல்லாமல் இருக்கலாம். இந்த ப்ரீமிக்ஸ் வந்து 1 to 1.5 months நல்லாயிருக்கும். நான் ஏன் இதுக்கு டியூரேஷன் டைம் 1 to 1.5 months சொல்கிறேன்னா, இதில் நான் தாளிப்பும் பச்சையாக பூண்டையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் தாளிப்பு சேர்க்காமல் பூண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா இது 2 to 3 months வரைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலும் ஒரு ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான இந்த ப்ரீமிக்ஸ் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற போல் அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஆளுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ப்ரீமிக்ஸை அந்த பவுலில் கொட்டிக்கோங்க. இப்போ இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, இதில் ஒன்றுமே இல்லை, தாளிப்பு சேர்க்க தேவையில்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளானது. தண்ணி இருக்குங்க இல்லையா, இதை எடுத்து உங்களோட சட்னியோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் துவையல் மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அதுதான் துவையல். இப்போ அது துவையல்னால் எப்படி இருக்கும்ன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான ஒரு ஸ்டேட்டுக்கு அது வந்துருச்சு. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா தான் துவையல். இப்போ நீங்கள் எனக்கு துவையல் வேணால் சட்னி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சட்னி வந்து சில பேருக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு மிட் ஸ்டேஜில் தான் பிடிக்கும். அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றா போல் நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அதுக்கேற்ற அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்பூனில் எடுத்து நீங்கள் இதை கீழே எப்படி ட்ராப் பண்ணிங்கன்னா அது டக்குன்னு வழிஞ்சு வர மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த அளவில் பிடிக்குமோ, எந்த கன்சிஸ்டன்சியில் பிடிக்குமோ நீங்கள் அந்தளவு தண்ணி சேர்த்து நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.